எகிப்து வந்து காணாம போயிட்டான். அருண் ப்ரோ யாருக்கு அவார்டு போலாம்? அவார்டு இருக்கட்டும் ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ, 22,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. 22,000 ரூபாய் எடுத்துட்டாங்களா? என்னப்பா சொல்ற? ஆமாம் ப்ரோ, கரெக்டா இப்போ டெபிட்னு மெசேஜ் வந்திருக்கு பாருங்க, 22,000. ஏதோ லிங்க் கிளிக் பண்ண தானே பணம் போயிருக்கும். லிங்க் கிளிக் பண்ணேன் ப்ரோ, ஆனா அது இபில இருந்து டிஎன்இபில இருந்து தான் ப்ரோ வந்துச்சு பாருங்க. ஆப்ல உடனே போய் அச்சாடி முடிச்சு பிளாக் ஆகுது பண்ணாது. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இனிமேல் என்ன தப்பு? அப்படி விட்டுட்டே இருக்க போறியா? இல்லை பண்ணணும் உடனே. இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில, எல்லா நியூஸ்லாம் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. இங்கே பாருங்க, ஆப்லையும் பாருங்க. 10 நிமிஷம் கழிச்சு உடனே ஷோ ஆரம்பிச்சுக்கலாம். உடனே முதல்ல இது ரெண்டு பரிலேடு பிளாக் பண்ணுது. அக்கௌண்ட் ஆப்லயே இருக்குமே பாரு, ஏதாவது இருக்கு. ஒன்றும் புரியல ப்ரோ. அதான் பார்த்துட்டு டெபிட் ஆயிடுச்சுன்னு அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணியா? இந்த தான் போட்டிருக்காங்களே தெளிவா, 22,000 டெபிட்டடு. இந்த என்ன இப்படி இருக்கு? நம்ம எவ்வளோ நாள் ஷோவில் பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணாதீங்கன்ட்டு நீயே கிளிக் பண்ணுங்கிற. இந்த வாரங்க ப்ரோ மெசேஜ். அதான் தெரியும் எத்தனை டைம் பார்க்கறது அது 22,000 ப்ரோ. நல்லா பாருங்க ப்ரோ, நல்லா கண்ணில் பக்கத்தில் வச்சு பாருங்க, அப்போதான் ப்ரோ தெரியும் இது அவர் ஃபோனில் நினச்சது. டிஎன்இபின்னு சேவ் பண்ணி இப்படியே அப்படி இருக்கீங்க. தலைவர் ஒளிஞ்சிருக்காரு பாருங்க ப்ரோ, எங்கே கான் அப்படியே வரும்போது தமிழ்நாடு மின் வாரியத்துல இருந்து ஒரு அலர்ட் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா நிறைய பேருக்கு மெசேஜ் வருதான், நீங்க மின் கட்டணம் செலுத்தாதனால உங்க மின் இணைப்பு உடனடியா துண்டிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருதான். அதுல ஒரு லிங்க்குமே இருக்கான், அந்த லிங்கை கிளிக் பண்ணா அது வழியா ஹேக் பண்ணி பணம் வந்து எடுக்கப்படுதான். இந்த புகார் தொடர்ச்சியா தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் வந்து அதுல அலர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க அந்த மாதிரி லிங்க் வந்தா அதுல கிளிக் பண்ணாதீங்க, இணையதளத்துல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களோட இதுக்கு எவ்வளவு வந்திருக்கு பில் எல்லாம் அப்படின்ட்டு. அந்த லிங்க் வர்றவங்க எல்லாம் 1930 அப்படிங்கிற அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு போன் பண்ணி புகாரும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹேக்கர்ஸ். ஆமா, அதனால நினைவு பிராங்க் பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஜவுளித்துறை அமைச்சர் பிஎஸ் கோயல் அவர் வந்து எதிர்கட்சிகளை பார்த்து உங்களை எல்லாம் பிராங்க் பண்ணிருக்காங்கன்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன எல்லாம் பிராங்காக போய்கிட்டு இருக்கு? அதானே சரி. எதிர்கட்சி முக்கியமான தலைவர்கள் மகுவா மைத்ரா, பிரியங்கா சதுர்வேதி, பவன் கேரா உள்ளிட்ட நிறையா எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி முக்கியமான பத்திரிகையாளர்களுக்கு நேற்று ஒரு மெசேஜ் வந்திருந்தது, உங்க மொபைல் வந்து அரசாங்க உதவியோட ஹேக் செய்யப்படுது, உசாரார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜவுளித்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, அரசாங்கத்துக்கு அந்த வேலை எதுக்கு, அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க பலவீனமா இருக்காங்க, அதனால ஏதாவது சதி நடக்குதோ சதி நடக்குதோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எங்களை பார்த்து, யாராவது பிராங்க் பண்ணிருப்பாங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அமைச்சரே சொல்றாரு. ஆக்சுவலி எதிர்கட்சி தலைவர்கள் யாராவது ஹேக்கர்ஸ் பிராங்க் பண்ணியிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? இவங்க தானே எடுக்கணும், அரசாங்கம் தானே எடுக்கணும். அதுதான் நாங்க விசாரிக்கிறோம் இருக்காங்கல்ல மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காங்க. சரி விசாரிக்கிட்டோம். சரியா, எதிர்கட்சிகளா பார்த்தா பிராங்க் பண்ணுவாங்களா, ஏன் ஆளுங்கட்சியை பார்த்து பிராங்க் பண்ண மாட்டாங்களா? பண்ணல. அதுவும் பாருங்க, மகுவா மைத்ரா, சசி தரூர், அகிலேஷ் யாதவ் யூபியில ஸ்ட்ராங்கா அரசியல் பண்றவங்க, இந்த மாதிரி பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்றவங்களுக்கு தான் அந்த மெசேஜ். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அரசியல் பண்றவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் போயிருக்கு. ஆப்பிள் நிறுவனம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆமா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எந்த அரசையும் குறிப்பிட்டு சொல்லல, இது சில நேரத்துல தவறா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து தவறா கூட இருக்கலாம், உங்க போன் சேஃபா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நேத்தே மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசும்போது அந்த மெசேஜை பார்க்கும் போதே ஒரு யூகத்தின் அடிப்படையில் அனுப்புன மாதிரி தான் இருக்கு. இது 150 நாடுகளுக்கு இந்த மாதிரி மெசேஜ் போயிருக்கு, அதனால இதுல எங்களை சந்தேகப்படாதீங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாரு. 150 நாடுகள்லாம் ஏன் ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு யாருக்குமே போகவே இல்லை இந்த மெசேஜ்? போகல, அதெல்லாம் எனக்குமே சந்தேகமா இருக்கு. இன்னொன்னு, இது யார் அவங்கள வேவு பார்க்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்கும்? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி குஜராத்ல ஸ்னூப் கேட்னு ஒரு வழக்கு, மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு இளம் பெண்ணை வந்து வேவு பார்த்தாங்கிற ஒரு இது, அதனால அங்கிருந்து வர்றதா இருக்கிறப்ப இவங்களுக்கு அது கேஸ் தான் நடந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கு நான் சம்மந்தப்படுத்திக்க விரும்பல, சம்மந்தப்படுத்தி இங்க சொல்லல. ஆனா அவங்களுடைய ஃபார்மட் அப்படியா தானே இருக்கு வேவு பாக்குறது? அதுதான் காங்கிரஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, அப்ப ஆரம்பிச்சது குஜராத்ல, இப்போவே அதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான எம்பி, நாடாளுமன்றத்துல அப்படியே கர்ஜிப்பாங்க இவங்க. இவங்க பேசுனாங்களே பயங்கர வைரலா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. மகுவா மைத்ரா அவங்க வந்து அதானியை பத்தி பேசுறதுக்கு
ஹீரா நந்தானி குடும்பத்துக்கிட்ட பணம் வாங்கிக்காங்க, கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க குற்றச்சாட்டு வந்து பிஜேபி எம்பி வந்து வச்சிருந்தாரு. இப்ப வந்து நாடாளுமன்ற அந்த நெறிமுறை குழு நாளைக்கு வந்து மோகா மைத்ரா ஆஜராக சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அந்த விசாரணைக்கு போக போறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து நீ சப்ஸ்பெண்ட் பண்ணி வெளியனுப்பலான்னு பிளான் எல்லாம் பண்றாங்க பிஜேபிக்காரங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறதுனால. ஆனா அவங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன், என்னுடைய முடிய கூட அவங்களால தொட முடியாதுன்னு சொல்லி டீசெண்டா சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படி சொல்லியிருக்காங்களா? இன்னொருத்தர் வேற நாளைக்கு ஆஜராகிறாரு இடியில, அரவிந்த் கெஜ்ரிவால். நாளைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிற பேச்செல்லாம் வேற போயிட்டு இருக்கு, பார்ப்போம். அமாரா குஜராத் மாடல் ஹே, சந்தி சிரிக்குது ஹே. அப்படியா, என்ன ஹே நடந்தது? ஹே, அது நடந்ததை கேட்டேன்னா நீ விழுந்து விழுந்து சிரிப்பையன், மோடியே சிரிப்பாரு. நம்ம மாநிலத்துல இவ்வளவு 420 இருக்காங்களா அப்படின்னு. என்ன நடந்திருக்குன்னா, குஜராத்ல சோட்டா உதயப்பூர்னு ஒரு மாவட்டம் இருக்கு, அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் சச்சின் வந்து பழங்குடியின மக்கள் வந்து நிறைய வசிக்கிற ஒரு பகுதி. அங்க அங்க 25ஆம் தேதி ஆய்வு பண்ற ஒரு விஷயத்த கலெக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா, நீர்ப்பாசன திட்ட அலுவலகத்திலிருந்து சில ஆவணங்கள் வந்து திட்ட நிர்வாக அலுவலகத்துக்கு போயிருக்கு. அதுல ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நீர்ப்பாசனங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எடுத்து பாத்துருக்காங்க, 2021-22 1,97,00,000 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2022-2023 நிதியாண்டுல 2,18,00,000 வாங்கிருக்காங்க. அப்புறம் 93 இ பேமெண்ட் மூலியமாக அந்த நீர்ப்பாசன திட்ட அலுவலகத்துக்கு வந்து போயிருக்கு, பணம் போயிருக்கு. செக் பண்ணி பார்த்தாதான் தெரியுது அந்த மாதிரி அலுவலகமே கிடையாதான், எல்லாமே டூப்ளிகேட் தான். ஓஹோ, டூப்ளிகேட்டா ஒரு அலுவலகத்தை செட் பண்ண சந்திப்புங்கிற ஒரு மனுஷன் அரசாங்கத்தையே மோடி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை மிக்க அந்த குஜராத் மாடல் அரசியை ஏமாத்தி சுமார் 4,15,00,000 கடந்த 2 வருஷத்துல மட்டும் ஆட்டையை போட்டிருக்காரு. இப்ப திருப்பி இன்னொரு 2 அப்ளை பண்ணிருக்காரு. அப்பதான் நல்ல வேலை புடிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, 3 ஒருத்தர் ஏமாத்திட்டு இருந்திருக்காரு குஜராத் மாடலை, தெரியல எப்படின்னு எரியுங்கிற மாதிரி உடைச்சிருக்காரு மாடலையே. ஆனா பாருங்களேன், அவரும் பிராங்க் தான் பண்ணிருக்காரு, கவர்மெண்ட் பிராங்க் பண்ணிருக்காரு. நானே கவர்மெண்ட் ஆபீஸ் தான் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இதே மாதிரி யூபில இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம், அனுப்புன ஒருத்தர் வந்து காவல்துறை ஏமாத்தி பல இடங்களுக்கு மோடியோட போட்டோ எடுத்திருக்காரு, அந்த ராமர் கோயிலுக்கு உள்ள போயிருக்காரு. ஈஸியா யூபிலையும் குஜராத்லயும் அதிகாரிகள் ஏமாந்துடுறாங்கிறது தெரியுது. அதே மாதிரி குஜராத்ல இப்போ ஒரு சம்பவம் சொல்லணும்னு நினைச்சோம், பட் டைம் நல்லா சொல்லாம விட்டுட்டோம். மோடி அலுவலகத்துல நான் வேலை பாக்குறேன்னு சொல்றது ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு, நிறைய பணத்தெல்லாம் அடிச்சிருக்காரு. ஆமா, இந்த மாதிரியான குஜராத் மாடல்ல இவ்வளவு போட்டுஸ் இருக்காங்க, குஜராத் யூபி மாடல்ல இருக்காங்க. இன்னொரு மாடல், இதுதான் இந்தியாவோட மாடல்னு சொல்லிட்டு அந்த புதிய நாடாளுமன்றத்தை கட்டினாங்கல்ல, கண்டிப்பா பிராங்க் பண்ணிருக்காங்களா? அங்கேயும் பிராங்க் தான் நினைக்கிறேன். ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க, அதான் கட்டி முடிச்சிட்டாங்களே. இப்ப என்ன, இந்த சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு டெண்டர் வந்திருக்கு 26 சொச்சத்துக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் எல்லாம் இருக்கான். உடனே எல்லாம் எதிர்கட்சியில இருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, என்னங்க இப்பதானே கட்டினீங்க, அதுக்குள்ள ரிப்பேரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில இந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்ட வேண்டியது இருக்கான், பர்னிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கான். அப்புறம் வந்து அந்த லோக்சபால இப்ப அந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தது இல்ல, அதுல எக்கோ அடிக்குதான். சோ எக்கோ எல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, இதுக்காக தான் அந்த டெண்டர் எல்லாம் விட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தா கூட ரொம்ப புதுசு, இதுக்கு வந்து திரும்ப பேட்ச் ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி பேட்ச் ஒர்க் அப்படிதான் இருக்கு. பேட்ச் ஒர்க் கவர்மெண்ட் ஆக்சுவலி புது வீடு கட்டினா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் புலங்க என்னென்ன ஃபால்ஸ் இருக்குன்னு தெரியும், சரி செய்யலாம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதே ஃபார்முலா தான் மோடியோடைய வீடு பக்கத்துலதான் வர இருக்கு. வீடு இல்லாத ஜனநாயக கோயில் சொல்லுங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. வாயிலடி. ஆமா, ஆனா வந்து அது ஏற்கனவே ஒரு சாமியார் மட ஃபீல்ட்ல தான் இருக்கு, ஜனநாயகம் அந்த தலைவர்கள் படங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதுக்குள்ள பேட்ச் ஒர்க்காங்கிற இதையும் வந்து எதிர்கட்சியினர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயமே நடந்திருக்கு, தெலுங்கானால பிஜேபியில முக்கியமான தலைவரா இருந்தாரு விவேகானந்த் அப்படிங்கிறவர். இவர் முன்னாள் எம்பி, முன்னாடி காங்கிரஸ்ல தான் இருந்தாரு, இப்ப திரும்ப தேர்தல் நெருங்குது இல்ல, இந்த டைம்ல பிஜேபியில இருந்து விலகி திரும்ப காங்கிரஸ்ல சேர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே, அப்ப தெலுங்கான எப்பயும் ரிசல்ட் தெரியுது, அரசியல்வாதிகள் எப்பயுமே எந்த பக்கம் ஜெயிக்குது அங்கதான அந்த ரூட் எடுப்பாங்க. அப்ப காங்கிரஸ் ஜெயிப்பாங்கன்றீங்களா? ஏன்னா ராகுல் காந்தி அங்க பேசுறப்ப என்ன சொல்றாரு பாருங்க, சந்திரசேகர் ராவுடைய மகள் மேல இடி வழக்கு இருக்கு, அப்புறம் இன்கம் டாக்ஸ் வழக்குகள் எல்லாமே இருக்கு, எல்லா வழக்குகளுமே இருக்கு. ஆனா சந்திரசேகர் ராவு மேல வழக்கு இருக்கா? இல்லவே இல்லை.
அதனால தான் நான் சொல்றேன் பிஜேபியோட பி டீம் அவரு அப்படிங்கிறாரு அவரு. அப்படி பார்த்தா இங்க முதல்வர் மு க ஸ்டாலின் மேலதான் இடி வழக்கு கிடையாது, அவர் மேல மட்டும் இல்ல அவங்க குடும்பத்து மேலே கூட தான் இடி வழக்கு இல்ல. அதுக்கு இந்த பிஜேபி டீம்னு சொல்ல முடியுமா? முடியுமா? ஆனா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கு, அதனால அவர் பி டீம் இல்லைன்னு சொல்லுவாரா? என்ன சொல்றது, எவ்வளவு கேள்விகள் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணணும் இல்ல. ஆனா ஐந்து மாநில தேர்தலில் வச்சுதான் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் போக போறாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான போட்டி தான் நிலவுதுன்னு சொல்றாங்க. தெலுங்கானாலயா இருக்கட்டும் இல்ல ராஜஸ்தான்லயா இருக்கட்டும், இன்னும் நெருக்கமா இந்த மாசம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, இன்னும் சூடு பிடிக்கும் அடுத்தடுத்த வாரங்கள்ல. 2018 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்குமே அரசியல் கட்சிகள் ரொக்கமாக தான் டொனேஷன்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ரொக்கமாக வாங்குறது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, விவாதமே இல்லாம ரெண்டு அவைகள்லையுமே விவாதமின்றி இந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க. இம்மிடி தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக பணம் வாங்கிக்கலாம் அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஏடிஆர் உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து நேற்று விசாரணைக்கு வந்து வந்தது. மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அதுக்கு டிரான்ஸ்பரன்சி தேவையே கிடையாது, மக்கள்கிட்ட சொல்றது சட்டத்துக்கு புறம்பானதான். ஓஹோ, எந்த கட்சி எவ்வளோ பணம் யார் கொடுக்குறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது சட்டத்துக்கு புறம்பானதான், புரியலையில. இதுதான் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேட்கறாங்க உச்சநீதிமன்றத்தில். எதிர்கட்சி சார்பாக பிரசாந்த் பூஷன் வந்து ஆஜரானாரு. இது ஜனநாயகத்தை வந்து அழிக்கும், தெளிவற்று இருக்கு இந்த வந்து சட்டமே. இப்போ இது வரைக்கும் 12,000 கோடி வந்து வசூல் ஆயிருக்கு, அதுல 3/2 ஒரே கட்சிக்கு அந்த பணம் வந்து போயிருக்கு அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு இருக்காரு. பிஜேபி தான் சொல்றாரு. ஆமா. அப்புறம் கபில் சிபிலும் வந்து ஆஜராகி பேசியிருக்காரு. இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஆனா டிரான்ஸ்பரன்சி தேவைங்கிறது தான் பொதுமக்களுடைய எண்ணமும் வந்து இருக்கு. ஆமா, ஆனா அது காங்கிரஸ் வந்து எதிர்க்கிறாங்க. அந்த 2வது இடத்துல அதிக வசூல் பண்ணது இவங்க தான். இவங்க சொல்லலாம்ல, யாங்க யார் யார்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லுவாங்களா? உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டு அப்புறம் நாங்க சொல்றோம். சரி, எப்ப சொல்றாங்கன்னு பாப்போம். இங்க ஒருத்தர் வந்து கொடி நடுவேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருல, அவர் வீட்டுக்கு முன்னாடி அந்த கொடி வச்சாங்க, பர்மிஷன் வாங்கல நெடுஞ்சாலைத்துறையிலன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க அண்ணாமலை வீட்டுக்கு முன்னாடி. இப்போ வந்து அப்போவே ஒரு சவால் விட்டுருந்தாரு, நவம்பர் 1 ஆரம்பிச்சு பிப்ரவரி 8 10,000 கொடி நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லா மாவட்டங்களையும் ஆக்டிவா கொடியெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க பாஜக நிர்வாகிகள். போய் பல இடங்களையும் வைக்க முயற்சி பண்ணாங்க. முதல்ல இங்க சென்னையில என்ன நடந்துச்சுன்னா, இல்லை அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா முக்கியமான பேப்பர் இல்லையா, முக்கியமான பேப்பர்னா அந்த மாநகராட்சி ஒப்புதல் இல்லை, நீங்க மாநகராட்சிட்ட ஒப்புதல் வாங்கணும், அதுவே வாங்கல அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாநகராட்சியிலுமே இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் எல்லாம் வருது. கோவையில வைக்க போய் கிட்டத்தட்ட அடிதடி சண்டையாகி போலீஸுக்கும் இவங்களுக்கும் அரெஸ்ட் பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டு போனாங்க. திண்டுக்கல் மதுரைன்னு பல இடங்கள்லயும் இதே பிரச்சனை தான். இவர் அண்ணாமலை வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க இருக்கு இருக்குன்ட்டு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையை உருவாக்குற லெவலுக்கு இவங்களே போயிட்டாங்க. அதுக்குதான் பிளான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் கூட இருக்கலாம். ஆனா வந்து அவர் வந்து அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கொடி வைக்க விடல, கொந்தளிச்சு போய் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, 1949 தொடங்கப்பட்ட கட்சி திமுக. இங்க அவரு போடும்போது கரெக்டா வருஷம் போட்டுறாரு, ஒருவேளை அதான் அட்மின் எதுவும் போட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா 1949 தொடங்கப்பட்ட திமுக 75 ஆச்சு உருவாயி. அந்த கட்சி பிஜேபியை பார்த்து பயந்துருக்கு, இன்னைக்கு கொடி வைக்க விடல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒரு சிம்பிளான மேட்ரு, ஒரு கொடியே பர்மிஷன் கொடுக்கல, அனுமதி இல்ல, அதனால வந்து அகற்றோம் அப்படின்னாங்க. அப்ப என்ன பிரச்சனை நடக்குது எல்லாம் கவனிக்கிறாங்க, அப்ப நான் வந்து 10,000 கோடி நட போறேன் அப்படின்னு நடத்தோம், 10,000 பிரச்சனையை பண்ண போறேங்கிறத அனுமதி கொடுக்கலாம்ல யாருக்கு? பிஜேபிக்கா? பிஜேபியோட தாய் அமைப்பு ஆர்எஸ்எஸ்க்கு. அவங்க பேரணி போகணும் உயர்நீதிமன்ற அனுமதி வாங்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்சநீதிமன்றத்துல வழக்கு வந்தது. விஜயதசமி தான் இந்த டேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உயர்நீதிமன்றம் கொடுத்த டேட்டு அப்பயே முடிஞ்சிருச்சு. அது இப்ப என்ன பண்றது, வேற டேட்டு கொடுங்க ஏன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல கேட்டுட்டுறாங்க. ஆர்எஸ்எஸ் கொடுக்கவே கூடாதுங்கிற நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு, பார்ப்போம். ஆமா, நீங்க அந்த உச்சநீதிமன்றத்தை பத்தி சொல்லும்போது, மகாராஷ்டிரால சில எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்ணணும்லாம் போயிட்டு இருக்குல்ல வழக்கு. தகுதி நீக்கம் பண்றதுன்னா நாங்களே விலகிக்கோங்கிற மாதிரி சில பேர் விலகிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மராத்தா இடஒதுக்கீடு பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாகிட்டு இருக்கு. அங்க அந்த சமூக மக்கள்லாம் வந்து பல இடங்கள்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சில இடங்கள்ல அது வன்முறையமாகவே மாறி இருக்குது.
இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷிண்டே தரப்பில் உள்ள ரெண்டு எம்பிக்கள் ஹிங்கோலி ஹேமந்த் ஹேமந்த் கோட்ஸே இந்த ரெண்டு பேரும் வந்து தங்களோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதே தோத்தாக்கரை கிடைச்ச வெற்றி. ஆமாம், அதே மாதிரி அது அவர் தரப்பை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிற எம்எல்ஏவுமே ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது தவிர காங்கிரஸ்லேருந்து சுரேஷுங்கிற எம்எல்ஏவும் பாஜகலேருந்து லக்ஷ்மண் பவாருங்கிற எம்எல்ஏவும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க இதே கோரிக்கையை முன் வச்சு. இந்த பிரச்சனை போக போக இன்னும் பெருசாகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா, ஆல்ரெடி வந்து எம்எல்ஏக்கள் வீடு வந்து எரிக்கப்பட்டிருந்தது. இந்த மனோஜுங்கிறவர் வந்து தொடர் உண்ணாவிரதம் வேற இருந்துகிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான். முந்தானத்து வேற சிஎம் ஆளுநரை பார்த்து சிஎம் வந்து பேசியிருக்காரு, டெப்டி சிஎம்டையும் பேசி சட்ட ஒழுங்கு அப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே டைரக்டாவே இருக்கிறதே பிஜேபி ஆட்சி தான். ஆனா எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஆட்சியோ அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குல்ல. ஏன்னா மணிப்பூர்ல அப்படிதான் இருந்தது, இப்போ மகாராஷ்டிரால அப்படிதான் ஆக போகுதுங்கிறாங்க, பத்தி தெரிய போகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. கவர்னர் மாளிகை முன்னாடி அந்த வாசல்ல தெருவுல அந்த பெட்ரோல் வீச குண்டு வீசப்பட்டதுல அதனால ஆளுநர் சொல்றாராம், பலத்த சேதம் பலத்த சேதம் பலத்த சேதம் சொல்றாரு. ஆனா லைட்டா தான் கருப்பா இருக்குங்க. இந்தியர்களின் ஆதார் தரவுகள் விற்பனை என்ன ஏன்டா பாக்குறீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேக்குறாங்களாம். அவங்க தானே விற்பாங்க எல்லாத்தையும், அதனால அவங்க பாக்குறாங்களாம். புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் பழுது பார்க்க 35 கோடி டெண்டர். பில்டிங் நீங்க ஓபன் பண்ணியே 5 மாசம் தானடா ஆகுது. வாழ்த்துக்கள் டீம். தேஜஸ் படத்தை பார்த்து யோகி ஆதித்யால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை கங்கனா ரணாவத். சந்திரமுகி தூ படத்தை பார்த்து இங்க ஒரு ஸ்டேட்டே முழுக்க கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியல. ஆனா என்னன்னா அந்த படத்துக்கு யோகியே ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 60 கோடி பட்ஜெட்டா, இதுவரையும் 2 கோடி கூட கலெக்ட் ஆகலையா? ஆமா, அதனால சிஎம்ஏ பிஆர் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு கங்கனா ரணாவத்துக்கு. ஆமா, ஆனா இங்க ஜெயிலர் படம் பார்க்க வரல அவரு. ஆமா, போய் பார்த்து காலில் எல்லாம் விழுந்தாரு, அப்படியே அவர் வரல. இல்லப்பா, வர்றதுக்கு அப்புறம் தான் போய் காலில் விழுந்தாரு. ஓ, வரலங்கிறதுக்கு அப்புறமா? இருந்தாலும் நீ வந்து ரஜினி இப்படி பேசக்கூடாது. சரி, ஓகே, இதோ வந்துட்டேன். அவார்டு யாருக்கு கொடுப்போம்னா, யார் கொடுக்கலாம் சாய்ஸஸ் சொல்லு, அதுக்குள்ள யாருக்கு அவார்டு வாங்கினு ஓகே பாத்துக்கிறேன். இல்ல, ரஜினின்னு சொன்னீங்கல்ல, அவரு நடிச்ச அந்த படம் சூப்பர் ஹிட் படம் ஒன்னு இருக்குல்ல, ஓ அண்ணாமலை, அவருக்கு கொடுத்தலாங்கறியா? கரெக்ட், அண்ணாமலையே கொடுத்தரலாம். அதே மாதிரிதான் ரஜினியோடைய மருமகன் தனுஷ் ஒரு படத்துல சொல்லுவார்ல, என்ன கொட்டி பறக்குதா? ஆமா, வர்றதுக்கு ஆப்போசிட் என்ன, கொட்டி பறக்கல பறக்கல இன்னைக்கு பறக்கல, 10,000 கோடி இப்படி பறக்கும்னு தெரியல. பிப்ரவரி 8ஆம் தேதி வரை 2 நாள் குடிச்சிருந்தாங்க. இல்ல, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ல, பிப்ரவரி 31, 41 அப்படி வச்சுக்கலாம், 51 இல்ல அவருக்கு பிடித்த 20,001 அது கூட வச்சுக்கலாம். ஆனா பாப்போம் எப்ப எவ்வளவு கொடி பறக்க போகுதுன்ட்டு. அதனால கொடி பறக்கலங்கிற விருது அண்ணாமலைக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி.